திருச்சியில் ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டில் 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. வருமான வரித்துறை சோதனை நடத்திய நிலையில் இந்த பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். கதிரவன், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் அமுரு. திருச்சி மாவட்டம் சோம்பரசம்பட்டி அருகே உள்ள 8.5 பகுதியை சேர்ந்தவர் திவ்யா அன்பரசு. இவர் 8.5 ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வருகிறார். திவ்யாவின் கணவர் அன்பரசு அவரின் காரில் பணம் எடுத்து செல்லப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் 8.5 பகுதி முழுவதும் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது அவருடைய கார் அன்பரசின் வீட்டில் இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் 8.5 பகுதியில் உள்ள அன்பரசின் வீட்டிற்கு சென்று காரில் மற்றும் அவரது வீட்டில் சோதனை செய்தனர். அப்போது வீட்டில் உள்ள ஒரு வீட்டில் டிராவல் பேக்கில் 1 கோடி ரூபாய் பணம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து இது குறித்து வருமானத்துறை அதிகாரிகளுக்கு அவர்கள் தகவல் தெரிவித்தனர். உடனடியாக அன்பரசு வீட்டிற்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அங்கு 1 கோடி ரூபாய் பணம் இருப்பதை உறுதி செய்தனர். தொடர்ந்து அன்பரசு மற்றும் திவ்யா அன்பரசு ஆகியோரை விசாரணை செய்தனர். முடிவில் பணத்தை பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகள் திவ்யா அன்பரசை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை ஸ்ரீரங்கம் கருவூலத்திற்கு ஒப்படைத்தனர். அந்த பணம் வாக்காளருக்கு கொடுக்கப்பட்டதற்காக வைக்கப்பட்ட பணமா அல்லது வேறு காரணத்துக்காக வைக்கப்பட்ட பணமா என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே திவ்யா அன்பரசு வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருந்த அதிமுகவினர் அவர் வீட்டின் முன்பு குமிந்து அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யாவின் கணவர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக புறநகர் மாவட்ட செயலாளர் பரஞ்சோதியின் சித்தப்பா மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் நேரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி வீட்டில் 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரப்பு ஏற்படுத்தியுள்ளது. அமுருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.